ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதை சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிளா ஒரு மோர் ரசமும் கார இஞ்சி துவையலும் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ரச வெரைட்டில இது ஒரு வெரைட்டி. இதோட டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இந்த கார இஞ்சி துவையல் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே இஞ்சி துவையல உளுத்தம்பருப்பு சேர்த்து அரைப்போம். இன்னைக்கு வந்து உளுத்தம்பருப்பு சேர்க்காம தனியா சேர்த்து அரைக்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல்லைக்கான்ல ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டுருக்கேன். தனியா ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி துவையல் பார்த்துருவோம். இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ இது கூட ஒரு 5 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வத்தல் நான் எடுத்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்படுத்திக்கோங்க, ஆனால் மூணே கரெக்டாக இருந்துச்சு. இது கலர் சேஞ்ச் ஆற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து ஆற வச்சிருவோம். இப்ப பாருங்க, அதே கடாயில ஆயில் விட்டுருக்கேன். ரெண்டு பெரிய பீஸ் இஞ்சியை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்ப பாருங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப இதையும் நம்ம மிக்சி ஜார்ல ஆற வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேங்காயெலாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்குவோம். அது கூட புளி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக புளி. இப்போ இது கூட உப்பு 1 ஸ்பூன், உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெல்லம் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். துவையல் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து கடலை மாவோ இல்லைன்னா அரிசி மாவோ 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இது எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோன்னா, நம்ம மோர் அடுப்பில் வைக்கும்போது திரிஞ்சு போகணும், திரியாமல் இருக்கிறதுக்கு தான் 1 ஸ்பூன் அரிசி மாவது கடலை மாவாவது சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக தயிர் எடுத்து மிக்சியில் நல்லா அடித்து கொண்டு வந்திருக்கேன். மோர் ஆயிடுச்சு நல்லா. இப்போ இதை சேர்த்துருக்கோம். இது கூட மஞ்சள் பொடி சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயத்தை வந்து ஃப்ரை பண்ண பொடி இது. உங்கள்கிட்ட வெந்தய பொடி இல்லைன்னா நீங்கள் வந்து வெந்தயத்தை கொஞ்சம் ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணி அந்த பொடியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சாச்சு. இது வந்து லேசாக பொங்கி வந்தால் போதும். இப்போ பாருங்கள், பொங்கி வந்துருச்சு. நமக்கு மோர் ரசம் ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சுருவோம். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு கடுகு, ஓமம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தாளிச்சிருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். இப்போ சூப்பரான மோர் ரசமும் இஞ்சி துவையலும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.